பயந்திருக்கிறார்கள், ஒன்று சேர விடாமல் அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். ரெண்டுமே உண்மை. எதிர்க்கட்சி ஒற்றுமையை பார்த்து பாஜக ஆஞ்சு நடுங்க தொடங்கியிருக்கிறது. பாஜகவின் அடிவயிற்றில் புலியை கரத்தி கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை. மோடிக்கு பாஜகவுக்கு எதிரான மக்கள் பெருங்கோபம் இந்தியாவில் இந்த உருவாகி இருக்கிறதா இல்லையா, இதுதான் க்வெஸ்சன். கண்டிப்பாக கோபம் இருக்குது. மேபி மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில், குஜராத்லேயோ, பீகார், மத்திய பிரதேசில் ஒரு பகுதியிலையும் அந்த கோபம் வந்து பெரிய அளவில் கோபமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து மற்ற பகுதிகளில் பெரும் சின்னம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்களில், கர்நாடகாவில் 17 அல்லது 18, யார் தலைமைன்னே தெரியல. இத்தகைய வாதங்கள் வந்து சரியான வாதங்கள் அல்ல, வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்று சொல்வார்கள். யாருமே சாஸ்வதம் கிடையாது, எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நாளைக்கு மோடி அவர்களால் பிரதமராக பதவி வைக்க முடியாத ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலையோ அல்லது வேறு ஒரு சூழ்நிலையோ ஏற்படுகிறது என்று வைத்துக்கொண்டால் பாஜக இன்னும் அழிந்தா போய்விடும். நிச்சயமாக கிடையாது, வேறு ஒரு தலைவராக வரும். சிவில் சட்டத்தை கெஜ்ரிவால் ஆதரிப்பது என்பது அடிப்படையில் கெஜ்ரிவாலோட வாக்கு என்பது, வாக்கு வங்கி என்பது ஒரு சாஃப்ட் இந்துத்துவ வாக்கு வங்கி. காஷ்மீரில் 370 அரசியல் சாசன பிரிவு 370 நீக்கப்பட்ட பொழுது அதை விழுந்தடித்து கொண்டு ஓடி போய் ஆதரித்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். சாஃப்ட் ஹிந்துத்துவாவை வச்சு தான் நீங்கள் ஹிந்துத்துவாவை அடிக்க முடியும் என்பது இன்றைய இந்திய அரசியலின் தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். நம்ம திமுக சார்பாக கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க, திருச்சி சிவான்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து இந்த முயற்சியை கைவிடணுன்றாங்க. பிஜேபி என்ன சொல்லுது, பொது சிவில் சுஷில்குமார் மோடின்னு அந்த குழு நிலைக்குழு தலைவர், பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர், ராஜ்யசபா மெம்பர், அவர் என்ன சொல்கிறார், பொது சிவில் சட்டம் வேணும், ஆனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் அதுலேருந்து விதிவிலக்கு கொடுக்கணும், மலைவாழ் மக்களுக்குன்ற. என்ன அயோக்கியத்தனை? அப்போ அது பேர் எப்படி பொது சிவில் சட்டம்? ஏன்னா உன் வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. இவங்க நோக்கம் எதுக்கு பொது சிவில் சட்டம்னா, இஸ்லாமியர்களை சீண்டி பார்க்கணும், இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தணும், இஸ்லாமியர்களை சிறுமப்படுத்தணும், இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு, பெரும்பான்மை இந்துக்களுக்கு அடிமையாக காலடியில் உட்கார வைக்கணுன்றதுக்காக தான் இவர்கள் பொது சிவில் சட்டத்தை விரும்புகிறார்களே ஒழிய, ஒட்டுமொத்த ஏக இந்தியாவுக்கும் பொது சிவில் சட்டத்தால் வரக்கூடிய நன்மைகள்னு சிலது இருக்குது, மறுக்க முடியாது. அந்த நன்மைகளின் பார்ப்பட்டு இவர்கள் அதை விரும்பவில்லை. அதற்கு சரியான உதாரணம் தான், கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பிரச்சனையோட மூலம் வேறு எதுன்னா, எதிர்கட்சி ஒற்றுமையை பார்த்து பாஜக நடுங்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துனா பாஜக வந்து தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. இதை நான் உறுதியாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எத்தனை மிரட்டல்களை அண்ணாமலை விடுத்தாலும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகவால் உடைக்க முடியாது என்பது என்னுடைய உறுதியான எண்ணம். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், எதிர்கட்சிகளின் அந்த ஒற்றுமை அப்படின்றதுக்கான அந்த இதை வந்து பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குலைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒற்றுமையை பார்த்து வந்த பயமா, அல்லது இந்த அணியே சேரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமா அப்படின்றது தெரியலை. மகாராஷ்டிராவில் நடந்த அந்த சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அந்த உடைப்புன்றது, இந்த உடைப்புன்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக பயந்திருக்குன்னு சொல்லலாமா, இல்லை பாஜக இவங்களை ஒன்று சேரவே விட மாட்டேங்குதுன்னு சொல்லலாம்? பயந்திருக்கிறார்கள், ஒன்று சேர விடாமல் அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். ரெண்டுமே உண்மை. எதிர்கட்சி ஒற்றுமையை பார்த்து பாஜக ஆஞ்சு நடுங்க தொடங்கியிருக்கிறது. பாஜகவின் அடிவயிற்றில் புலியை கரத்தி கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகளின் ஒற்றுமை, ஒற்றுமை முயற்சி. பிரதம மந்திரி போபாலில் என்ன போய் பேசுகிறாரு, 25ஆம் தேதி ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடுது இந்தியாவில், எல்லா ஊழல் சக்திகளும் கை கோர்த்துட்டாங்க. திமுகவில் கருணாநிதி ஊழல் பண்ணார், அவர் குடும்பம் ஊழல் பண்ணது, அவங்க வாரிசுங்க இதில் சேர்ந்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து கோஆப்ரேட்டிவ் ஊழல் பண்ண, பேர் சொல்லாமல் என்சிபி 70,000 கோடி ஊழல் பண்ணாங்க, அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஊழல் பண்ணவங்க யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. இப்படிலாம் வந்து பிரதம மந்திரி பேசுகிறார். அதை பேசிட்டு அந்த பேசின உரையின் ஒலி கூட காற்றில் அடங்கவில்லை. என்சிபியோட ஊழல் கதாநாயகனாக அவர் சொல்லப்பட்ட அஜித் பவார் பிஜேபி சிவசேனா கவர்மெண்ட்டில் சேர்ந்துக்கிறார். கவர்மெண்ட்டு அங்கே வந்து ஒன்றும் ஆட்டம் காணலை, சேஃப், த கவர்மெண்ட் இஸ் சேஃப். எதுக்காக இப்போ இதை பண்ணுறீங்க? ஏன்னா என்சிபி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி வந்து, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அந்த தலைவர் சரத்பவார் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இதில் இந்த எதிர்கட்சி ஒற்றுமையில், அதனால் அந்த கட்சியை உடைக்கணும். ஏற்கனவே 53 MLA இருக்காங்க, அதில் வந்து பாதி பேர் வந்து பிஜேபியோடு போகணும் தான் முந்தைய சொல்லி நடக்கிறான். அவர்கள் வந்து அந்த ஊசலாட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த வழக்குகளை வைத்து கொக்கி போட்டு அமலாக்கத்துறையை வைத்து உடைத்திருக்கிறார்கள். 9 MLA வெளில போயிட்டான். அது இடி ஃபேக்ஷன், என்சிபி இடி ஃபேக்ஷன் அவங்களோட போயிருக்குது. இன்றைக்கி எதிர்கட்சி ஒற்றுமையை பார்த்து பாஜக அஞ்சுகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். பிரதம மந்திரியே பேசுகிறார், நேம் பண்ணி சொல்கிறாரு, என்சிபியில் இவ்வளோ பேர் ஊழல் பண்ணியிருக்கான்னு. அந்த ஊழல் கதாநாயகனாக பிரதம மந்திரி பேசின 10 நாள் கூட முடியாததுக்குள்ளேயே அமைச்சரவையில் சேர்த்து கொள்கிறீர்கள் என்றால், பிஜேபின்றது ஒரு வாஷிங் மிஷின். அது பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரப்ஷனில் ஈடுபட்டவங்கள்லாம் தூய்மையாகி அயன் பண்ணி வெளியில் கொடுத்துரும்.
அந்த வாஷிங் மிஷின் மறுபடியும் இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த ஒற்றுமை அப்படின்றத ஏற்கனவே நம்ம காணொலியில் பேசும்போது இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் அது முழுமை பெறலை, இன்னும் ஒரு 3 அல்லது 4 மீட்டிங் வைக்கும்போது தான் அது வந்து முழுமை பெறும் அப்படின்னு. இன்னும் 2வது மீட்டிங்கே வைக்கல, அதுவும் 14ஆம் தேதி சொன்னது, இப்போ 17ஓ 18ஓ அப்படின்னு இருக்குது. இது யார் தலைமையில் நடக்கிறது, யார் தலைமையில் நடக்க போகுதுன்றது அறிவிப்பு கூட இல்லை அப்படின் போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஏன்னா யார் தலைமைன்றதே தெரியல, பெங்களூரில் இருக்குன்னு இருக்காங்க, 17 அல்லது 18ன்னு சொல்லியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த யார் தலைமை எங்கே நடக்குது இவையெல்லாம் செகண்டரி. மோடிக்கு பாஜகவுக்கு எதிரான மக்கள் பெருங்கோபம் இந்தியாவில் இந்த உருவாகி இருக்கிறதா இல்லையா, இதுதான் க்வெஸ்சன். கண்டிப்பாக கோபம் இருக்குது. மேபி மோடிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில், குஜராத்லேயோ, பீகார், மத்திய பிரதேசில் ஒரு பகுதியிலையும் அந்த கோபம் வந்து பெரிய அளவில் கோபமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வந்து மற்ற பகுதிகளில் பெருஞ்சினம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்களில், வடகிழக்கில், பஞ்சாபில், மேற்கு வங்கத்தில், ஏன் ஒடிசாவில், அவர்கள் ஆளக்கூடிய மத்திய பிரதேஷ், அவர்கள் ஆண்ட பீகார், இந்த மாதிரி பல இடங்கள்லேயும் அந்த கோபம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மாற்று தேவையா இல்லையா என்பதுதான் கேள்வியை ஒழிய, அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றத கேள்வியே இல்லை. 1000 தவறுகள் செய்தாலும் நாம் முயற்சி செய்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சி ஒற்றுமைக்கான தேவை இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. அது சாத்தியப்படுமா படாதா என்பது கேள்வியே கிடையாது. இதை நமக்கு நீங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த முயற்சி வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம், ஆனால் முயற்சி செய்தார்களா இல்லையா என்பதுதான் முக்கியம். அதைவிட முக்கியம் அந்த முயற்சிக்கான, அதாவது எதிர்க்கட்சி ஒற்றுமைக்கான தேவை என்பது இன்று நாட்டில் இருக்கிறதா இல்லையா, இதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். ஆப்வியஸ்லி பதில் வந்து கண்டிப்பாக அதற்கான தேவை என்பது இருக்கிறது. ஆகவே இதைத்தான் நீங்கள் கவனத்தில் வைத்து பேச வேண்டுமே தவிர அது சாத்தியப்படாது என்று ஒரு நம்பிக்கையின்மையின் பார்ப்பட்டு பெசிமிஸ்டிக்காக பேசுவது என்பது அழகல்ல. ரெண்டாவது, இப்போ கர்நாடகாவில் 17 அல்லது 18 யார் தலைமைன்னே தெரியல, இத்தகைய வாதங்கள் வந்து சரியான வாதங்கள் அல்ல, வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்று சொல்வார்கள். யாருமே சாஸ்வதம் கிடையாது, எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. இப்படி வச்சுக்கோங்களேன், ஒருவேளை நாளைக்கு மோடி அவர்களால் பிரதமராக பதவி வைக்க முடியாத ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலையோ அல்லது வேறு ஒரு சூழ்நிலையோ ஏற்படுகிறது என்று வைத்துக்கொண்டால் பாஜக என்ன அழிந்தா போய்விடும், நிச்சயமாக கிடையாது, வேறு ஒரு தலைவராக வருவார், புரிதுங்களா? ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள், நத்திங் இஸ் இன்னெவிட்டபிள் இன் லைஃப். இவர் தான் என்று வாழ்க்கையில் எதுவும் இல்லை, இதுதான் என்று வாழ்க்கையில் எதுவும் இல்லை. எவர் இல்லாவிட்டாலும், எது இல்லாவிட்டாலும் வாழ்க்கை ஓடும், புரிஞ்சுப்பீங்க. ஆகவே இந்த எதிர்க்கட்சி ஒற்றுமையை எள்ளி நகையாகக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள், பாஜக அடிவருடிகள், பாஜகவின் தொங்கு சதைகள், பாஜக வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளை கவ்விக்கொண்டு ஜீவித்திருக்கக்கூடிய கோடி மீடியா, மனசாட்சியே இல்லாத மதவாத பெரும்பான்மை ஹிந்துத்வம் வெறி பிடித்து அலையக்கூடிய சக்திகள் திரும்ப 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 எதிர்க்கட்சி ஒற்றுமையை நையாண்டி செய்து கிண்டல் செய்து நக்கல் எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை. இந்திரா காந்தி என்று ஒரு பெரிய தலைவர் இருந்தால், ஒரு காலத்தில் அவர் சர்வாதிகாரியாக இருந்தார், அவருக்கு எதிராக ஒற்றுமை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது இப்படித்தான் இவர்கள் கதைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தூக்கி எறியப்பட்டார் இந்திரா காந்தி, அவரே தோற்கடிக்கப்பட்டார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த முயற்சியை நீங்கள் இதற்கான தேவை இருக்கிறதா இல்லையா என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர இது வெற்றி பெறுமா வெற்றி பெறக்கூடாதா என்று பார்ப்பது சரியான பார்வை இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. பொது சிவில் சட்டம் பற்றி பிரதமர் அவர்கள் பேசும்போது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். இந்த கருத்துக்கான உங்களுடைய பதில் என்ன? பொது சிவில் சட்டம் கெஜ்ரிவால் அவர்கள் ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா அவர் சாஃப்ட் ஹிந்துத்துவம். பொது சிவில் சட்டத்தை கெஜ்ரிவால் ஆதரிப்பது என்பது அடிப்படையில் கெஜ்ரிவாலோட வாக்கு என்பது, வாக்கு வங்கி என்பது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவ வாக்கு வங்கி. காஷ்மீரில் 370 அரசியல் சாசன பிரிவு 370 நீக்கப்பட்ட பொழுது அதை விழுந்தடித்து கொண்டு ஓடி போய் ஆதரித்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். சாஃப்ட் ஹிந்துத்துவாவை வச்சு தான் நீங்கள் ஹிந்துத்துவாவை அடிக்க முடியும் என்பது இன்றைய இந்திய அரசியலின் தவிர்க்க முடியாத ஒரு யதார்த்தம். அட்லீஸ்ட் ஒரு 30% நாடாளுமன்ற தொகுதிகளிலாவது இதுதான் கள யதார்த்தம் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அந்த கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு வலுவான கருத்து என்று தான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அவர் கெஜ்ரிவால் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இது வரைக்கும் ஒரு கட்சி ஆரம்பித்த இந்த 10 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா சிவில் சட்டத்தை, பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட பாஜக நிலைப்பாட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவங்க மோடி கவர்மெண்ட் இதை ஏன் செய்துன்னா, வாக்கு வங்கி அரசியல் சம்மந்தப்பட்டது, இன்னும் 9 மாதத்தில் தேர்தல் வரப்போது, அதனால் அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டை வேடம்னா, அந்த நேற்றைக்கு வந்து நாடாளுமன்ற சட்டத்துறையோட கூட்டுக்குழு நிலைக்குழு கூட்டம் நடந்திருக்குது. அதில் வந்து சர்வகட்சி பிரதிநிதிகள், அனைத்து கட்சி தலைவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம திமுக சார்பாக கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க, திருச்சி சிவான்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து இந்த முயற்சியை கைவிடணுன்றாங்க.
பிஜேபி என்ன சொல்லுது, பொது சிவில் சார்ந்த சுஷில்குமார் மோடின்னு அந்த குழு நிலைக்குழு தலைவர், பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர், ராஜ்யசபா மெம்பர், அவர் என்ன சொல்கிறார், பொது சிவில் சட்டம் வேணும், ஆனால் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் அதில் இருந்து விதிவிலக்கு கொடுக்கணும், மலைவாழ் மக்களுக்குன்ற என்ன அயோக்கியத்தனை. அப்போ அது பேர் எப்படி பொது சிவில் சட்டம்? ஏன்னா உன் வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. வடகிழக்கில் வந்து 25 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன, 7-8 மாநிலங்கள் இருக்கின்றன. மலைவாழ் பெருங்குடி மக்கள் மத்தியில், ட்ரைபல்ஸ் மத்தியில், இந்தியா பூராவே, நார்த் ஈஸ்ட் மட்டும் இல்லை, இந்தியா பூரா இன்க்ளூடிங் நார்த் ஈஸ்ட்டு, இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து சட்டமாக இது வந்ததுனாலும் அமல்படுத்தவே முடியாது. ஏன்னா அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், திருமண உறவு முறைகள், அவர்களுடைய விவாகரத்து, அவர்களுடைய சொத்து பரிமாற்றங்கள், அதாவது வந்து சொத்துரிமை, இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழி வழியாக வந்தது. அங்கே வந்து உங்கள் சட்டங்களை நீங்கள் அமல்படுத்துறதே கடினமானதாக இருக்கும். ப்ளஸ் இது வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டதாலும் இருக்கிறதால, நார்த் ஈஸ்ட் பூரா பிஜேபிக்கு ஓட்டு போடுறதால இப்போ என்ன சொல்கிறானுங்க, பொது சிவில் சட்டம் ஓணுமா இந்தியாவுக்கு, ஆனால் வந்து நார்த் ஈஸ்ட்டு மட்டும் வரக்கூடாதான். அப்போ 370 வந்து நீக்கும் போது தனி, இன்றைக்கி வந்து 370 பற்றி மட்டும் பேசினாங்கல்ல, 371 இருக்குது, 8 மாநிலங்களுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து இருக்குது. இவங்க நோக்கம் எதுக்கு பொது சிவில் சட்டம்னா, இஸ்லாமியர்களை சீண்டி பார்க்கணும், இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தணும், இஸ்லாமியர்களை சிறுமப்படுத்தணும், இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு, பெரும்பான்மை இந்துக்களுக்கு அடிமையாக காலடியில் உட்கார வைக்கணுன்றதுக்காக தான் இவர்கள் பொது சிவில் சட்டத்தை விரும்புகிறார்களே ஒழிய, ஒட்டுமொத்த ஏக இந்தியாவுக்கும் பொது சிவில் சட்டத்தால் வரக்கூடிய நன்மைகள்னு சிலது இருக்குது, மறுக்க முடியாது. அந்த நன்மைகளின் பார்ப்பட்டு இவர்கள் அதை விரும்பவில்லை. அதற்கு சரியான உதாரணம் தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு வேணுன்றது. நான் உங்களுக்கு கேட்குறேன், பொது சிவில் சட்டம்னு பேரை வைக்கிறதே முதல்ல தப்பு, அது ஒற்றை சிவில் சட்டம். யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றது யூனிட்டரி சிவில் சிஸ்டம், காமன் சிவில் கோடு இல்லை, யூனிஃபார்ம் சிவில் கோடு, யூனிட்டரி நேச்சர், ஒற்றைத்தன்மையில் கொண்டு வர. அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒன்று தானே, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒன்று தானே, வடகிழக்கு மாநிலத்துக்கு மட்டும் எதுக்கு வந்து நீ விதிவிலக்கு கொடுக்குற? அப்புறம் அது எப்படி பொது சிவில் சட்டமாக மாறும்? ஆகவே இஸ்லாமியர்களை சீண்டி பார்க்கவும் சிறுமைப்படுத்தவும் அவர்களை பெரும்பான்மை இந்துக்களுக்கு அடிமையாக மாற்றுவதற்குமான முயற்சியாகத்தான் பொது சிவில் சட்டம் என்ற அந்த ஆயுதத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கிறதே தவிர, உண்மையிலேயே பொது சிவில் சட்டத்தை, அனைத்து தரப்பினருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதில் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. இந்த எதிர்க்கட்சி ஒற்றுமையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ மகாராஷ்டிராவில் சரத்பவார் அவர்களை கை வச்சுருக்காங்க, இங்கே ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது ஏற்கனவே இந்த வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை பாஜக கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? இந்த பெங்களூரில் வந்து இந்த கூட்டம், ரெண்டாவது கூட்டம் எங்கே நடந்தாலும் அந்த கூட்டத்திற்கு முன்போ பின்போ கண்டிப்பாக கூட்டத்திற்கு பிறகு மேலும் சில பிராந்திய கட்சிகளை குறிவைத்து மத்திய அரசின் விசாரணை அமைப்புகள் ஏவி விடப்படும், கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பிரச்சனையோட மூலம் வேறு எதுன்னா எதிர்கட்சி ஒற்றுமையை பார்த்து பாஜக நடுங்க ஆரம்பித்திருக்கிறது. எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்துனா பாஜக வந்து தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. இதில் சந்திரசேகர ராவ் கிடையாது இல்லையா, அவர் நடுநிலையாக போயிட்டார்னால இது பிஜேபிக்கு லாபம், காங்கிரஸோட சேர. ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அவர் பி டீமாக இருக்காரு. ஆமாம், பி டீம் தான். நேற்று பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் போய் சந்திரசேகர ராவ் பார்த்துருக்காரு, கண்டிப்பாக அகிலேஷ் சந்திரசேகர ராவை காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்துக்காது, ஏன்னா தெலுங்கானால காங்கிரஸுக்கு நல்ல பவர் இருக்குது, அதனால் காங்கிரஸ் ஒருபோதும் சந்திரசேகர ராவை கூட சேர்த்துக்காது. இந்த எதிர்கட்சி ஒற்றுமை என்பது வந்து இன்னொன்று கவனிங்க, நீங்கள் பாஜக வந்து தனியாகலாம் ஒன்று நின்று ஆட்சியை பிடிக்கல, 24 கட்சியோடு சேர்ந்து ஆட்சியை பிடிச்சது. இன்றைக்கி வந்து தன்னை விட்டு விலைக்கு போனவங்க எல்லாரையும் மன்றாடி கெஞ்சி கூத்தாடி வண்டியிட்டு அவர்களிடம் வேண்டி அவர்களை தங்கள் கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. அகாலி தளத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க, மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் திரும்ப வந்துடும்படி. தெலுங்கு தேசத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு தங்கள்கிட்ட அழைத்து கொண்டிருக்கிறார்கள், தேவகவுடாவை தங்கக்கிட்ட கூப்பிட்ருக்காங்க ஜனதாதள செக்யூலரை. அதே மாதிரி நம்முடைய இப்போ பீகாரில் வந்து மாஞ்சின்ற அவருடைய தலைவர் அந்த ஃபேக்ஷனை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு காலத்தில் என்டிஏல பிஜேபியோட கூட்டணி கட்சியாக இருந்தவங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி தன்னுடன் மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டிருக்கிறது பிஜேபி. அதற்கு காரணம் எதிர்க்கட்சி ஒற்றுமை தான். ஆகவே எதிர்க்கட்சி ஒற்றுமைக்கான பாட்னாவில் நடைபெற்ற கூட்டமும் அடுத்த பெங்களூருவில் நடைபெற இருக்கின்ற இரண்டாவது கூட்டமும் அது எங்கே நடந்தாலும் பாஜகவுக்கு வயிற்றில் புளியை கரைத்திருக்கிறது. இரண்டாவது கூட்டம் நடந்து முடிந்த உடனேயே அல்லது அதற்கு முன்போ பின்போ நிச்சயம் எதிர்க்கட்சிகள் மீதான பாஜகவின் இந்த கொடும் தாக்குதல், விசாரணை அமைப்புகளை ஏவிவிட்டு நடத்தக்கூடிய இந்த கொடும் தாக்குதல் மேலும் அதிகமாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பாரதிய ஜனதா தலைவர், தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பார்த்தீங்கல்ல, மோடி அமித்ஷாவோட அந்த பவர் என்னன்றதை, எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து சரத்பவார் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, அஜித் பவாரை வெளியே வந்துட்டோம், ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் பெங்களூர் போனார் என்றால் இந்த மாதிரி இங்கேயும் நிறைய ஏக்நாத் ஷிண்டேக்கள், அஜித் பவார்கள்லாம் இருக்காங்க அப்படின்ற ஒரு தொனியில் பேசுகிறாரு, என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? அவருடைய நோக்கம் ரொம்ப தீய நோக்கம், கீழான நோக்கம், கேவலமான நோக்கம். வெளிப்படையாகவே நாங்கள் தான் கட்சிகளை உடைக்கிறோம், விசாரணை அமைப்புகளை ஏவல் நாய்களாக ஏவி விட்டு நாங்கள் தான் உடைக்கிறோம் என்பதை பட்டவர்தனமாக அண்ணாமலை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆனால் நான் ஒன்று உறுதியாக சொல்லுகிறேன்,
தமிழ்நாட்டில் நிச்சயம் ஷிண்டேக்களும் அஜித் பவார்களும் உருவாக மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை குட்டிக்கரணங்கள் போட்டாலும் அண்ணாமலையாலோ அமித்ஷாவாலோ மோடியாலோ உடைக்க முடியாது, முடியாது, முடியாது. இதை நான் உறுதியாக இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எத்தனை மிரட்டல்களை அண்ணாமலை விடுத்தாலும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகவால் உடைக்க முடியாது என்பது என்னுடைய உறுதியான எண்ணம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.